ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம கொடைக்கானல்ல இருக்கோம். கொடைக்கானல்ல வந்து இப்போ குணா குகையை வந்து பார்க்க வந்திருக்கோம். போலாமா? ஆ போலாம். குணா குகை அந்த போர்டு முன்னா நிக்கிறோம், கார் பார்க்கிங்ல நிக்கிறோம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, ரொம்ப பிஸியா தான் இருக்கு. நாளைக்கு சனிக்கிழமைலாம் இன்னும் ரொம்ப கூட்டமா இருக்கும். வாங்க போகலாம். இப்போ காலையில் கரெக்டாக மணி வந்து ஒரு 11 மணி. குணா குகையில் இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா, வெளிநாட்டுக்கு 100 ரூபா, கேமரா வந்து 50 ரூபா, வீடியோ கேமரா 300 ரூபாயா. ஓகே, உள்ளக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து வந்தாச்சு. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான், ரெண்டு பேத்துக்கு 20 ரூபா தான் வாங்குறாங்க. ஆக்சுவலி கேமராக்குன்னு சொல்லி தனியாக காசு கூட கொடுக்கல. இப்போ இங்கேருந்து நம்ம உள்ளுக்குள்ளே நடந்து போகணும். நீங்கள் ஃபேமிலியாக வந்து இந்தியாவில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா டூர் பேக்கேஜில் கான்டாக்ட் பண்ணுங்கள். குறைந்த செலவில் நல்ல நிறைவான சேவையில் சூப்பராக வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறாங்க. நாங்களே வந்து இப்போ கொடைக்கானல் சுற்றி பார்க்குறதே அந்த டூர் பேக்கேஜில் தான் சுற்றி பார்க்குறோம். ஸோ நீங்களும் இந்தியாவில் ஃபேமிலியாக சுற்றி பார்க்குறதுக்கு ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை கான்டாக்ட் பண்ணுங்கள். குறிப்பாக மலேசியாவிலேருந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வர்றவங்க ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏர்போர்ட் பிக்கப்லேருந்து ட்ராப் வரைக்கும் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா டூர் பேக்கேஜில் தான் வந்து எடுத்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். அடுத்த ட்ரிப்பு கேரளாவுக்குலாம் போகிறோம். போகலாமா? போகலாம், போகலாம். ஸோ நீங்கள் வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா பேக்கேஜ் கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல அந்த குணா குகையை காமிச்சிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் மற்ற இடங்கள்லாம் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வந்து ஒரு அடர்ந்த காடுங்க. இந்த அடர்ந்த காடுக்குள்ளே இந்த மலை இருக்குது. அதாவது இது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ மேலே நிற்கிறோம், இது குகைங்கிறது கீழே இருக்குது. கீழே இருக்கிற அந்த இடமே வந்து தெரியாது. பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது, அந்த அளவுக்கு இது இருக்குது. அவங்க உள்ள போய் பார்ப்போம். குணா கேவ், குணா குகை. ஸோ நிறையா மக்கள் வந்து டூரிஸ்ட் மக்கள் நிறையா வந்திருக்காங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, இங்கேருந்து ஆரம்பம். வாங்க உள்ளே போமா? பாருங்களேன், நல்லா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லாம் கேரளா தாங்க, எல்லாம் மலையாளம் தான் பேசுகிறாங்க. கேரளாவிலேருந்து அதிகமான டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இடம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. குரங்குக்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி எதுவும் கொண்டு போகாதீங்க, பறிச்சுட்டு போயிடும். ஃபோனுன்னு கிட்டே கொண்டு போகாதீங்க. ஹாய், ஹலோ, ஹவாயோ. இங்கே வந்து கம்பி கேட்டு போட்டிருக்காங்க சுற்றி. இந்த பாருங்களேன், குணா குகை அப்படின்ட்டு போர்டே வச்சுருக்காங்க. குணா குகை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்து குணா குகை அப்படின்ட்டு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்கே வந்து குணா அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்திருப்பாங்க, கமல் நடித்த படம். அதனாலேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா குணா குகைன்ட்டு பேரே வச்சுருக்காங்க. மக்கள் நின்று பார்க்குறாங்க பாருங்கள். இது வந்து சரியான ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பாருங்கள், அது சரியான பள்ளத்தாக்கு. உள்ளக்கு போனோம் அப்படின்னா இந்த இங்கே நின்று தான் வந்து கமல் பாட்டு பாடுவார், கண்மணி என்போடர் காதலன். அந்த பாட்டெலாம் இங்கே தான் இருக்கும். அந்த மரத்துடைய வேர் வந்து இங்கே இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே வந்து நிறையா மக்கள் வந்து நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. வாங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த குரங்கு வந்து இந்த இதை இந்த இதை பிடுங்கிருச்சு. யார் விட்டும் தெரியல. யார் இது? உங்கள் இது இல்லையா? செம்ம கூட்டமாக இருக்குங்க இங்கே மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்பி போட்டிருக்காங்கல்ல, இந்த கம்பிக்குள்ளே வந்து பள்ளம். இது உள்ளே கொழுந்தோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வாங்க மேலே போய் பார்ப்போம். செம்ம கூட்டங்க, வாருங்க எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. ஃபுல்லாக எல்லாம் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. வியூ பாயிண்ட் மேலேருந்து பார்க்குறோம் எவ்வளோ பெரிய பள்ளம்னு பார்த்தீங்களா. ஸோ இது பள்ளத்து மேலே வந்து இந்த குணா குகை இருக்குது. கீழே விழுந்தோம்னா இந்த பள்ளத்துக்கு போயிடுவோம். வந்து நம்ம இங்கே போய் நின்று உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமாளின் சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டதே, அதே எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டதே. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுது கணிதமே. இப்போ ஒரு படம் வந்ததுல கேரளா படம், அது என்ன படம்? மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ் அதை பார்த்து இங்கே வந்து? ஆமாம், நான் பார்த்துட்டேன். ஓ, அதை பார்த்து இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து இப்போ? ஆமாம், இந்த இடத்த எல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ஓகே, இப்போ ரொம்ப மெமரபுளாக இருக்கும் அந்த இடம்லாம். சரி, ஓகே. ஸோ எல்லாம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து கேரளா தான். கேரளாவிலேருந்து அதிகமான மக்கள் வந்திருக்காங்க. 99% வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த படம் பேர் வந்து மஞ்சுமல் பாய்ஸ். அந்த படம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் கேரளாவில் நல்லா சூப்பராக ஓடிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து கேரளாவிலேருந்து நிறையா மக்கள் வர்றாங்க டூரிஸ்ட்டு. விசில் அடிச்சு வெட்டி விட்டுருவாங்க. அந்த காடுக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. அதாவது ஒரு படம் எடுக்கிறாங்க குணான்னு,
ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தினுடைய பெயரே வந்து அந்த ஒரு இடத்துக்கு வச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த படத்துடைய தாக்கம் வந்து பெருசா இருக்கு. எவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ பாருங்க, அது வந்து நம்ம வந்த வழி. இவனுக்குள்ள வந்து அப்படியே லைட்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காடுகள் சின்னதா இருக்கு. இது வந்து நம்ம வர்ற வழியிலே இந்த இடத்துக்கு முன்னாடியே ஃபைன் காடுன்னு ஒன்று இருக்கு. அங்கே போனீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மரமா இருக்கும், நீங்க அங்கே நின்று கூட போய் போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் அப்படியே போட்டோ எடுத்துக்கிறாங்க. கொடைக்கானல் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு, அப்படியே நீங்கள் ஒரு ரவுண்டு அடிச்சிங்க அப்படின்னாலே மொத்தமாக ஒரே நாள்லேயே நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துடலாம். அதாவது ரோட்டுக்கு மேலே உள்ள சில இடங்கள், இன்னும் வந்து அதிகமான மக்கள் போகாத இடங்கள், அருவிகள் அப்படிலாம் நிறையா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நாம் அதை ட்ரை பண்ணி வீடியோ எடுக்க பார்ப்போம். ஓகே, நம்ம அங்கேருந்து அப்படியே வந்து இப்போ வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார் பார்க்கிங், அது ஃபுல்லாமே இந்த பஸ்ஸு பெரிய பெரிய பஸ்லாம் வந்து அங்கே போய் பார்க் பண்ணிக்கணும். ரோட்டுக்கு மேலே வந்து பார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த சைடு பார்க் பண்ணியிருக்கோம். நல்லா சூரியனே காணாங்க. இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்குது அப்படின்னா கொடைக்கானலுக்கு வந்துட வேண்டியதான். ரெட்டாக நீங்கள் கொடைக்கானலை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு நாள் போதும். ஓகே, அடுத்து வந்து தூண்பாறை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பில்லர் ராக் முன்னாடியே இந்த மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது நிறையா. இங்கே உள்ள நுழைஞ்சோடனே மூணு யானை இருக்குங்க, இது புதுசாக செஞ்சுருக்காங்க. ஓகே வாங்க, அப்படியே உள்ளே போவோம். இந்த இடம் முன்னாடி வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி தரையெல்லாம் இல்லை, ஒரே மேடு பள்ளமாக இருக்கும். அழகாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பில்லர் ராக் வந்து 1821 திரு பிஎஸ் வார்டு என்ற பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர் இந்த தூண்பாறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த தூண்பாறைகள் மூன்று செங்குத்து கிரானைட் கற்பாறைகள், ஃபுல்லாக கிரானைட்டு. தொட முடியாத அடர்ந்த காடுகளுக்கு நடுவே தான் இது இருக்குது. தோளோடு தோல் சேர்ந்து நிற்கிறது. அதாவது எப்படின்னா இந்த மூணு மலையுமே ஒட்டி இருக்கும். இந்த பாறைகளின் செங்குத்து உயரம் வந்து கிட்டத்தட்ட 122 மீட்டர் அப்படின்னா. நிறையா சாக்லேட் கடை, அதே போல் நிறையா ஃப்ரூட்ஸு, பூ கடை, அந்த மாதிரி கடைகள் வந்து இந்த சைடு நிறையா இருக்குது. அந்த சைடு வந்து பொம்மை கடையெல்லாம் இருக்குது. நீங்கள் காரை வந்து இப்படி கூட பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் பாருங்களேன், நல்லா அழகாக இருக்குது. நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோம். நம்ம கார் பார்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் பின்னாடி இந்த சைடு நல்லாயிருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து இன்னும் வந்து கொடைக்கானலில் நிறைய இடங்களை போய் சுற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.